வச்சிடலாம். இது என்சர் பிள்ளைகளும் இந்த உலக மக்களும் எல்லா விதமான வளமான வாழ்க்கையும் பெற்று பிரமாமா வாழணும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், இஜிப்சியன் கார்டோஸ். இப்போ 25 காரை பற்றி பேசிக்கிட்டே வரோம், அதில் 24வது கார்டு பண்ணிட்டோம். தட்ஸ் கால் ஆங். இந்த ஆங்குங்கிறது எப்படி இருக்குது பாருங்க, நான் இதை இஜிப்டில் வாங்கினதான். இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்கேரப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேரப்பு யுரேஸ் ரெண்டு இருக்குது, ஸ்கேரப்பு யுரேஸ் இருக்குது. இதுதான் வந்து ஆங்கு. அடுத்தது இது ஒரு ஆங்கு, இது ஒரு ஆங்கு. இதில் பிரமிட்ஸு, அது கார்டோசிஷன், இது தாயத்து, அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த தாயத்தெல்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு காலத்தில். ஆங்கு சின்னம் எதை குறிக்குன்னா, நீர், காற்று, சூரியன் ஆகியவற்றை குடிக்கிறது. இது எல்லாமே இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப இந்த ஆங்கை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இது ஒரு திறவுகோல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க, புரிஞ்சுச்சா? இட்ஸ் அ கீ ஃபார் ஆல் த லைஃப். நம்மளுடைய லைஃபுடைய எல்லாருடைய இதுக்கும், நம்மளுடைய நம்ம என்னென்ன நம்ம நடத்த போறோம், என்னென்ன நம்ம இது பண்ண போறோம், அதுக்கு ஆங்கை இதை வச்சுட்டு ஒரு இதாக வச்சுக்கிட்டாங்க. இப்படி வச்சுக்கிட்டு நீங்க கார்டை வச்சுக்கிட்டு நீங்க மெடிடேட் பண்ணாலே போறோம், அது உங்களுக்கு வழிகாலம். இப்ப பாருங்க, தோத்து, இவர் தான் தோத்து. தோத்து வந்து ரொம்ப, நான் ஏற்கனவே தோத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன். தோத்து இத்தம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்டு ஒன்று. தோத்து அவர் கையில எப்படி வச்சிருக்காரு பாருங்க, அழகா வச்சுப்பாரு பாருங்க. ரெண்டு கையிலையும் வச்சிருக்காரு, என்னது ஆங்கு வச்சிருக்காரு, ரெண்டு கையிலையும் ஆங்கு வச்சிருக்காரு. அப்ப நீங்க தோத்து வந்து இன்டெலிஜென்ட் டு த கோர். தோத்து அவர் வந்து தோத்தை நீங்க கூட்டி தோத்தை வச்சுதான் மில்கி சிலக்குன்னு ஒரு கோர்ஸே கொண்டு வந்திருந்தாரு, புரிஞ்சுதா? அந்த மாதிரி நாங்களாம் 5 வருஷம் அதை கற்றுக்கிட்டோம் அந்த கோர்ஸை. அந்த மாதிரி தோத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு அவர் அறுப்பறை ஆரம்பிச்சாருன்னா எங்கேயோ போயிடுவீங்க. அதே மாதிரி தான் ஆங்கம், புனிதமான அன்பிற்கான சின்ன தான் அது ஆங்கு தான். அன்பு, அன்பு, அன்பே அன்பே அன்பேன்னு இதை பார்த்துருப்பீங்க இல்லையா கந்தகுரு கவசத்தில். அந்த அன்பு வந்து பிறர்கிட்ட கிடைக்கிறதுக்கும் சரி, நம்ம கொடுக்கறதுக்கும் சரி, இந்த ஆங்காடு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் லவ், அஃபெக்ஷன், கம்பேஷன் எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒருத்தங்கிட்ட நன்மை அதிகமாக பெறணும், நீங்கள் போகிறீங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அவங்க உங்களை பற்றி நல்லா நினைக்கணுமா, ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ஆங் பிட்வீன். நீங்கள் ஒரு ஆங்க் வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? இது என்ன பண்ணுறாங்க, காப்பரில் கூட சின்னதாக அப்படி ஆங்க், அதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ சின்னதாக காப்பரில் குட்டியாக ஆங்க, நாங்கள் குட்டியாக தங்கத்தில் ஆங்க் போட்டிருந்துருப்போம், அதை நான் பிரசங்கம் கூட பண்ணேன் நிறைய பேருக்கு. அப்போ இந்த ஆங்க் வந்து எப்படின்னா, குட்டியாக நீங்கள் சின்னதாக காப்பரில் செஞ்சு போட்டாலும் சரி, செல்வில் செஞ்சு போட்டாலும் சரி, சூப்பராக வேலை செய்யும். அதாவது மனித நேயத்தை வளர்க்குறது எதுனா அது ஆங்கார் தான். இதை ட்வின்ஸ் கார்டோடு சேர்க்கணும். அப்போ இந்த ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, எல்லாரும் பார்ட்னர்ஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இது சூப்பராக வேலை செய்யும். ட்வின் கார்டையும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சதனா அன்பான மனம், விரும்பிய வாழ்க்கை துணை, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எதுனா ஆங்க், புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வேணும், அவங்க அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவங்க அவங்கள்ட்ட இதாக இருக்கணும், புரிஞ்சிச்சா? அடுத்தது இதுக்கு என்ன நம்பர்னா 13 23 251, இதுக்கு உண்டான நம்பர். இப்போ இதுக்கு என்ன மூத்திரனா, சிம்பிளாக இப்படி கையை வச்சுட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி இதை கிராஸ் இந்த மாதிரி இப்படி வச்சு இதை கிராஸ் பண்ணிக்கணும், இடது வரல மேலே வரும், இப்படி இப்படி இருக்கும், இப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டே நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், ஆங்கார்டு வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படி தியானம் பண்ணிங்கன்னா சூப்பர் பவர். அப்படி உங்களுக்கு இங்கே தோணும் என்னென்ன அப்படிங்கிறத தோண ஆரம்பிச்சிடும், புரிஞ்சிச்சா? என்ன வேணும் அப்படிங்கிற தோண ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னா ஆங்க், அது நமக்கு வழிகாட்டுறதுக்கு, மற்றவங்க நம்மகிட்ட அன்பை காட்டுறதுக்கும் சரி, நம்ம அவங்கள்ட்ட அன்பை கொடுக்கறதுக்கும் சரி, இதுதான் ஆங்கார்டு வச்சுக்கிறீங்க, புரிஞ்சுதா? ஆங்கார்டு இதை வச்சு இப்போ இந்த இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறோங்கிறது அடுத்து பேசப்போம். இதை முடிச்சுட்டு 25 கார்டு முடிச்சுட்டு அதை நான் சொல்கிறேன், அந்த கார்டு எல்லா கார்டும் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இஜிப்சியன் கார்டோஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதில் 25வது கார்டு தான் த பக்கிள் ஆஃப் ஐசிஸ். இல்லை தெய்வீக வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கப்பையும் சரி, இறந்த பின்பும் சரி, இது யூஸ் ஆகும். இந்த பக்கிள் ஆஃப் ஐசிஸை எல்லாருடைய டெட் பாடி கழுத்துல எல்லாம் இதை நீங்க பார்க்கலாம், டெட் பாடி கழுத்துல எல்லாம் இதை போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா அடுத்த ஜென்மத்துக்கும் இது வந்து நல்லது செய்யும் அப்படின்ட்டு பக்கிள் ஆஃப் ஐசிஸ்க்கு அப்படி வந்து அந்த மம்மிகள் இதை கழுத்துல போட்டிருந்தாங்க. இது ஒரு காயத்து மாதிரி யூஸ் பண்ணலாம்,
இது வந்து ஒரு வளைந்த கொக்கி மாதிரி இருக்கிற டாய்லெட் மாதிரி, அதாவது பெண்களுக்கு உகந்த ஒண்ணுது. இப்ப எங்க குழந்தை இல்ல அப்படின்னு அவங்க இதை வச்சுட்டு இது பண்ணா கட்டாயமா நிறைய பேர் நாங்க பக்லா பைலசிஸ் கொடுத்து குழந்தை பிறந்திருக்குது. மனிதனால் தானா அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. இதை அவங்க வச்சுக்கணும் அவ்வளவுதான். இது எப்படின்னா இதை யூஸ் பண்றப்ப நீங்க மழை தண்ணி இருக்கு இல்லையா, அது கங்கை வாட்டர் ஏதாவது ஒண்ணுச்சா அதை கொஞ்சம் நோயை மேல தெளிச்சிட்டு அதை யூஸ் பண்ணணும். இல்ல பக்லா பைலசிஸ் அதை வச்சுக்கிட்டு அதை நம்ம மேல தெளிச்சுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சு எனக்கு இது வேணும்னு சொல்லி பக்லா பைலசிஸ் கேட்கணும். இப்ப குழந்தைகள் நல்லா படிக்கணும், குழந்தைகளுக்கு வியாதி இருக்குது, தீர முடியாத வியாதி இருக்கு, பர்டிகுலர் இந்த ஆர்டிசம் என்ன பண்ணாம இருக்கு. என் வாழ்க்கையில் ஆர்டிசத்துக்காக நாங்க படுற பாடு நிறைய. இந்த ஆர்டிசம் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் சரி பண்ணணும்னா இது தேவை. இதை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா கேட்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இது எப்படின்னா அங்க ஃப்ளவர்ஸ் இருக்கிற நதியில இதை முக்கி எடுத்துட்டு அந்த தாயத்தை போட்டுக்குவாங்களாம். இதை தாயத்து மாதிரியும் செஞ்சுக்கலாம், தாயத்து மாதிரியும் செஞ்சு எடுத்து என்ன பண்ணிக்கலாம் குழந்தைகள் கழுத்துலயும் போடலாம். சரிதானா? அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இதை வச்சுட்டு குழந்தைகளால் தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதை விட குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கணும், அதுகளுக்கு நல்ல எண்ணங்கள் வரணும். அதுக்கு வந்து பக்லா பைலசிஸ் அவங்களுக்குள்ளே பக்கத்திலே கொடுத்து கொடுத்து வச்சிடணும். பொறுப்புடன் இருப்பாங்க, பொறுப்பா இருப்பாங்க, குடும்ப வளர்ச்சி அடையணும். அப்புறம் இது மட்டும் தியானம் செய்யற மனப்பான்மரம் பக்லா பைலசிஸ்ல வந்து தியானம், அதான் நான் உனக்கான இதை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கறது கொடுக்கறது வரும். அப்ப இதுக்கு என்னென்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து நம்பர் வந்து 54 28 131, அதாவது 54 28 131. இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம் அதுக்கு உண்டான முத்திரையை பார்க்கலாம். எப்படின்னா இந்த பக்கம் ஒன்றுமே இந்த கையை உள்ள வச்சுக்கிட்டு இப்படி வச்சிட வேண்டியது, இதுதான் பக்லா பைலசிஸ் அப்படின்னு நினைக்கிது பார்த்தீங்களா. பக்லா பைலசிஸ் இப்படி வச்சுக்கிட்டு ஐசிஎஸ்ஐ மடியில் வச்சுக்கிட்டு யூ ஜஸ்ட் ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன், உங்கள் சில்ட்ரன் படிப்புக சில்ட்ரனுடைய இதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பெருவிரல் உள்ளே போயிடணும், இந்த பக்கம் பெரு உள்ளே போய் மடக்கணும் அப்படி வச்சு அப்புறம் இதை சேர்க்கணும் இல்லை. மகத் பிராணாயமம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும். ஸோ பக்லா பைலசிஸ்னாலே குழந்தைகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு, குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல எண்ணம் வர்றதுக்கு, குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணும், இம்மையினும் மறுமையினும் இந்த வாழ்க்கையை மட்டும் அடுத்த வாழ்க்கையும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த பக்லா பைலசிஸ் யூஸ் ஆகுது. புரிஞ்சுச்சா? ஓகே, எல்லாமே ஆன்மையில் அவிழ்ச்சிடுறேன், உருளைக்கிழங்குல பாய்.